பாக்குறேன். 1947 இந்தியா பிரிக்கப்பட்ட போது பாகிஸ்தானில் இந்துக்களின் எண்ணிக்கை 24%, தற்போது வெறும் 1%. கிழக்கு பாகிஸ்தானில் தற்போது பங்களாதேஷ் இந்துக்கள் எண்ணிக்கை 30% இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 7% பேர் தான் இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் என்ன ஆனாங்க? உங்களுக்கு இஸ்லாமிய எல்லாரையும் மாத்திரதே வேலையை வச்சிருக்கீங்க. அங்க பாகிஸ்தான் அப்படிதான் இருக்குது, இந்த கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படிதான் இருக்கு. இப்ப எங்க வந்து இஸ்லாமிய இந்துக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இஸ்லாமிய மாத்திருக்கீங்க, இதே ஒரு பலப்பா வச்சிருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அதாவது இதுல எல்லாமே பொய்யான ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா பாகிஸ்தானில் வந்து எத்தனை சதவீதம் சொல்கிறாங்க? பாகிஸ்தானில் வந்து 24%. 24% சொல்கிறாங்கல்ல, அந்த பாகிஸ்தானுங்கிற எது? இப்போ உள்ள பாகிஸ்தானா பங்களாதேஷ் சேர்ந்த பாகிஸ்தானா? இல்லை, பங்களாதேஷ் தனியாக கொடுத்ததுனால வேறு வேறுன்னு அர்த்தம். இல்லை இல்லை, அதாவது சொல்கிற குழப்பறாங்கன்னு போய் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டால், புள்ளி விவர பிரகாரம், புள்ளி விவர பிரகாரம் பாகிஸ்தானா இப்போ இருக்குதுல்ல, அது மேற்கு பாகிஸ்தான். அன்றைக்கு அது மேற்கு பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான், ரெண்டும் சேர்ந்து பாகிஸ்தான். அது ரெண்டையும் சேர்த்து சொல்வதாக இருந்தால் 22% இருந்தாங்க ரெண்டையும் சேர்த்து இந்துக்கள். அதாவது இதெல்லாமே புள்ளி வரணும், விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அரசாங்கத்தினுடைய இணையதளங்களில் போய் தேடி பார்க்கலாம், எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது. என்னென்னு கேட்டால் மொத்தமே 22% தான் இந்துக்கள், ரெண்டு பாகிஸ்தானும் சேர்த்து, அதாவது பிரிக்கப்படாத பாகிஸ்தான். அந்த 22 எப்படின்னு கேட்டால் 1.6, அதாவது 1.5% இங்கே இருந்தாங்க பாகிஸ்தானில். இங்கே வந்து 20.5% இருந்தாங்க, 1.6 மேற்கு பாகிஸ்தானில், 20% மேலே கிழக்கு பாகிஸ்தானில். அதிகமாக வந்து பாகிஸ்தானில் இல்லை, கிழக்கு பாகிஸ்தான். ஆமாம், பங்களாதேஷ் அதிகமாக. ஆமாம், 1.6 இருந்தாங்கல்ல, இன்னைக்கு தேதியிலேயே 1.6 இருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பிரிப்போம். பாகிஸ்தானில் உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால், அந்த இப்போ இருக்கிற பாகிஸ்தானில், அதாவது மேற்கு பாகிஸ்தானாக இருந்த அந்த நேரத்தில் 1.6, அதாவது 100க்கு 1.5 பேர், 200க்கு 3 என்ற கணக்கில் வந்து இந்துக்கள் அங்கே இருந்தாங்க. இன்னைக்கும் 200க்கு 3 கணக்கில் தான் இருக்கிறார்கள். 1.6 அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ அங்கே வந்து குறையலை சதவிகிதம். முஸ்லீம்கள் எந்த ரேஞ்சில் வளர்கிறாங்களோ அந்த ரேஞ்சில் இவங்களும் வளர்கிறாங்க. 1.6% சதவீதம் என்பது வந்து அந்த நம்பர் கூடும், மக்கள் தொகை தகுந்தவாறு. சதவிகிதம் அதே மாதிரி 1.6 தான் அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. என்ன வித்தியாசம் வந்திருக்குண்டா சில ஆண்டுகளில்? 1.5, 1.6 இப்படி அந்த ஒரு 1% கூடி குறைய வந்திருக்கே தவிர, அந்த 1.6 கணக்கு வந்து பாகிஸ்தானில் அப்படி மெயின்டைன் ஆகுது. அப்போ பாகிஸ்தான் இந்துக்கள் வந்து மதமாற்றம் செய்யப்படலை, அழிக்கப்படலை, விரட்டப்படலை, அவங்க அதே நிலையில் இருக்காங்கங்கிறது இன்றைக்கி ப்ரூஃப் ஆகி போச்சு. ஒன்றும் சரியா, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இங்கேருந்து எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எதுக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அதாவது பாகிஸ்தானில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு போடுறாங்கல்ல, அவன் போட்ட கணக்கெடுப்பை நீங்கள் பாகிஸ்தான் கூகுளுக்கு போங்க, பாகிஸ்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 போடுங்க, 1.6 இந்த ஒவ்வொரு மதத்துக்கும் போட்டிருப்பான் அரசாங்கத்தில் துல்லியமாக எடுத்த ஒரு கணக்கு. அதே மாதிரி இப்போ 2002 முந்தைய எடுத்தாங்க, அந்த டேட்டா போட்டு நீங்கள் புள்ளி உரம் போட்டிங்கன்னா 1.6 தான். அப்போ பாகிஸ்தான் 47 உள்ள அவன் 10 ஒரு கணக்கு எடுக்கிறான் சென்சஸ், ஒவ்வொரு 10 கணக்கை வெளியிடும் பொழுதும் இந்த 1.6 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது. அவன் பிரித்து எடுப்பான் முதல்ல மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் வந்த பிறகு வெறும் பாகிஸ்தான் எடுக்கிறான். அப்போ பாகிஸ்தானில் வந்து 1.6 தான் அவங்களுக்கு அப்பவும் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அங்கே 23 இருந்ததாகவும் அது குறைஞ்சதாகவும் இப்போ என்னென்னு கேட்டால், அன்னைக்கு பேசும்போது பாகிஸ்தான் ரெண்டும் சேர்ந்து தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அன்னைக்கு உள்ள எப்படி குழப்பறாருன்னு அமித்ஷாவை பார்லிமெண்ட்டில் சொல்லி மாட்டிக்கிட்டார். இதே விஷயத்தை அமித்ஷா பார்லிமெண்ட்ல சொன்னார், சிஏஏ சட்டம் கொண்டு வரும் பொழுது. இல்லை, 47 வந்து ஒரு பாகிஸ்தான் தான், ஒரு பாகிஸ்தான் தான். அப்போ 47 ஒரு பாகிஸ்தானாக இருக்கும், என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டையும் போட்டு 22 இருந்துச்சு பாருங்கங்கிறான். இப்போ பாகிஸ்தான் வந்து சுருங்கி போச்சு, இப்போ பாருங்க 1 இருக்குங்கிறான். நீ 1 இருக்குன்னு சொல்ற பாகிஸ்தான் வந்து என்ன, 22 இருக்குன்னு சொன்ன பாகிஸ்தான் எது? அப்படி பார்த்தீங்கன்னா அதை வெறும் பிரித்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் ஏற்படலை பாகிஸ்தானில். அதாவது பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானில் அதே 1.6 தான் விளங்குதா? இப்போ பாகிஸ்தான் பங்களாதேஷ் வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பங்களாதேஷ் இது அது முடிஞ்சிருச்சு. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும்
20% கொஞ்சம் மேலே இருந்தாங்க, 20.5 வைங்களேன், ஒரு 20%னு வச்சுக்கிறோங்க, 20% இருந்தவங்க 8% ஆகிட்டாங்க, அது குறைஞ்சிருக்கு. பங்களா பாகிஸ்தானில் எந்த ஒரு குறைவும் ஏற்படலை, சதவீதம் அப்படி இருக்குது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அது வந்து குறைஞ்சிருக்கானா, குறைஞ்சி இருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்கு சொன்னாங்கன்னா 30 விழுக்காடு இருந்தோம், 30 இல்லை அவங்க தப்பா சொல்கிறாங்க, 20 பேர் இருந்தாங்க, இப்போ வந்து 7% தான் இருக்கிறாங்க, 8 இருக்கிறாங்க, 20 இருந்தாங்க. நீங்கள் புள்ளி வர அடித்து பார்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க. அப்போ 20%, 20 சொச்சம் இருந்தாங்க, இப்போ வந்து 8 இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் மாத்திட்டீங்களா? அதான் பன்னெண்ட காணா, அதான் கேள்வி. கேள்வி அதுதான், அதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன விஷயம்னு கேட்டால், இப்போ நாடு சுதந்திரம் அடையுதுல்ல, சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் பொழுது அவங்க என்ன அடிப்படையில் சுதந்திரம் அடையும் போது முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டால், இங்கே அங்கே இந்துக்கள் இருப்பாங்க, இங்கே முஸ்லீம்கள் இருப்பாங்க, பிடிக்காமல் இருப்பாங்க. தெரிஞ்ச பிறகு பங்களாதேஷுங்கிறது மேற்கு வங்காளத்தை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கிழக்கு வங்காளத்தை வெட்டி விட்டாங்க. அங்கே உள்ள இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம இங்கே இல்லாமல் அங்கிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம நிலத்தோடு தான் வெட்டி விட்டோம், மக்களை கிழக்கு பாகிஸ்தானை மண்ணோடு வெட்டி விட்டோம். அங்கே உள்ள இந்து என்ன நினப்பான், நம்ம ஏன் முஸ்லீம் நாட்டில் இருக்கணும், இங்கிட்டு போயிடலாமே நினப்பான். அதே மாதிரி இங்கே வந்து முஸ்லீம் இருப்பான் சில பேர், நம்ம அங்கிட்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி மேற்கு வங்கத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் நினப்பான். அப்போ சுதந்திரம் அடையும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இப்படி பிரிச்சிட்டோம், விரும்புன அங்கிட்டு வந்துக்கலாம், விரும்புன அங்கிட்டு போய்க்கலான்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எந்த தடுக்கவும் இல்லை, இல்லையே எல்லையை தடுக்காமல் பிரிவினைக்கு பிறகு 47 இந்த நிலைமை 20 யாரை வேணா எங்கே வேணா போய்க்கலாம் சொல்லி அப்படின்ட்டாங்க. அந்த அந்த கேப்பில் தான் அங்கேருந்து அந்த 1.5 வரலை, இங்கே உள்ளவங்களாம் இந்தியா வந்துட்டாங்க. அது போக 1950 குடியரசு நாடாக ஆகுது. அப்போ வந்து அரசியல் சட்ட புஸ்தகம் எழுதுகிறாங்க, அதில் குடியுரிமைன்ற பிரச்சனையை எழுதும் பொழுது இதை மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி குடியுரிமை சட்டம் 5 இந்தியாவில் உள்ள ஆட்களுக்கு உள்ளது, குடியுரிமை 6-7 அந்த விதி, அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஏற்கனவே இந்தியாவாக இருந்து இப்போ இந்தியாவாக இல்லாமல் போய்விட்ட பகுதிகளிலிருந்து யாரெல்லாம் இங்கே வந்து விட்டார்களோ அவர்களும் குடிமக்களுங்கிறாங்க. அதாவது அந்த நேரத்திலேயே இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த அஸ்ஸாம் சிஏலாம் பிரச்சனை கிடையாது, அந்த நேரத்தில் நுழைஞ்சிட்டு அவங்களாம் இந்தியர்கள் தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து பிரிக்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து 20% பேர் அங்கிட்டு தள்ளி விட்டுட்டோம். ஏன்னா அவங்க வீடு வாசல்லாம் அங்கே இருக்கிறதுனால அப்படி ஒரு பாதி அறுக்கணும், அந்த பாதியில் இருந்தோம் அப்படி இருந்துக்கிட்டான். அந்த இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு கேட்டால், நிறைய பேர் நம்ம இந்து நாட்டுக்கு போயிடுவோம், முஸ்லீம் நாட்டில் நம்ம எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும், எப்படி நடத்துவாங்க நம்ம தெரியலை அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு. பங்களாதேஷில் அந்த மக்கள் நினைக்கிறாங்க, இந்து மக்கள் நினைக்கிறாங்க. பங்களாதேஷ பாகிஸ்தான் அப்போ பாகிஸ்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் மக்களில் அப்போவே இந்த 12 வந்துட்டாங்க, மதம் மாற்றிலாம் இந்தியாவுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க அவங்க. அப்போ 47 பிரிக்கும் பொழுது 22 அங்கிட்டு போனால், 20.5% அங்கிட்டு போனாலும் பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த கேப்பில் 47, 48, 49, 50 சுதந்திர குடியரசு ஆகுற வரைக்கும் வாசலை திறந்து வச்சுருந்தாங்க. ஏன்னாட்டா அவள் கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது, இங்கே ஒன்றும் அப்போ இங்கே இருப்பான், மகன் இங்கே இருப்பான், ஏதோ ஒன்று முடிவு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்ட நேரத்தில் பங்களாதேஷிலிருந்து அப்போவே வந்து விட்டார்கள். 50 அந்த கணக்கு இருக்கலை, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, இந்தியா 50 அந்த கணக்கு இருக்கலை, 22%, 47 இருந்தாங்க. அப்போ 47 50 இங்கிட்டு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னால், ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு நாங்கள் பங்காளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதில் என்ன உங்களுக்கு என்ன சங்கடம், இதில் என்ன இருக்குது? நீங்கள் திறந்து விட்டீங்க, ரெண்டு நாடும் ஒத்துக்கொண்டு, அது மாதிரி இங்கேருந்து போனால் அவன் ஏற்றுக்கிட்டான். அதாவது மேற்கு வங்காளத்தில் வந்து இந்துக்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க, முஸ்லீம் கம்மியாக இருந்தாங்க. நம்ம நிலம என்ன ஆகும்போன்னு பயந்தவன்லாம் அவன் என்ன போய்க்கிறலான்ட்டான். அவனும் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு இங்கே உள்ள முஸ்லீம் போனாங்க. அப்போ இங்கே உள்ள முஸ்லீம்களும் அந்த பக்கம் பங்களாதேஷ் பக்கம் போனாங்க. ஆனால் இந்த பஞ்சாப் பகுதியில் உள்ளவங்க யாரும் போகலை வரலை. இப்போ இருக்கிற பாகிஸ்தான் இருக்குல்ல, பஞ்சாப்பை ரெண்டாக உடைச்சி தான் பாகிஸ்தான் ஆக்குனாங்க. அந்த பகுதியிலேருந்து இங்கேருந்து சேஞ்ச் ஆகலை, அங்கேருந்து சேஞ்ச் ஆகிக்கிறல, அப்படி இப்படி இருந்துக்கிட்டாங்க. இந்த வங்காள பகுதியில் உள்ள பிரித்ததில் தான் முஸ்லீம் இங்கே உள்ள சில முஸ்லீம் அங்கிட்டு போனால் அங்கே உள்ள அதிகமான இந்துக்கள் இங்கிட்டு வந்துட்டான். அப்போ நீங்கள் சதவீதம் பார்க்குறா இருந்தால் 50 மேலே நீங்கள் சொல்லுங்கள், 47 சொல்லக்கூடாது. அந்த கிழக்கு பாகிஸ்தானில் 47 நீங்கள் சொன்ன கணக்கு இருந்தாங்க, 50 இருந்தாங்களா? அப்போ இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் திறந்து கூப்பிட்டீங்க,
அப்போ எந்த கொடுமை கொடுமைலாம் நடக்கலை, அப்போ தான் நாடுகளை உண்டாக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு அவன் பயந்து வரல. நமக்கு ஏன் இந்த மத மத சார்புள்ள நாட்டில் நம்ம இருக்குன்னு எப்படி நடத்துவாங்க நமக்கு தெரியாதுன்னு அஞ்சு வந்தாங்க. கொடுமைப்படுத்தப்பட்டு வரல, பயந்து வந்தாங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ இது ஜனத்தொகையை காணாண்டா எப்படி காணாங்க, எங்கே போயிட்டாங்க, இதை வந்துட்டாங்க எல்லாரும். எல்லாம் இந்தியா உள்வாங்கிக்கிட்டோம், உள்வாங்கினதுனால அங்கே வந்து நினைஞ்சிருச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ அமித்ஷாவே இதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, 1951 23% பாகிஸ்தானில், 53 இருக்கலை, மறுப்புலாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இப்போ அப்போ என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தான்லையும் ஜனத்தொகை குறையலை, இந்துக்கள் ஜனத்தொகை. பங்களாதேஷ்லையும் வந்து இந்துக்கள் ஜனத்தொகை குறைஞ்சிருக்குது. அது குறைஞ்சது நீங்கள் திறந்து விட்டு இந்தியாவுக்கு வரலாம் என்று சொன்ன அடிப்படையில் வந்தவங்க இந்தியர் ஆகிட்டாங்க. அவங்க இனி பங்காளிகள் கிடையாது. அங்கேருந்து இந்துக்கள் வந்தாங்க, இப்போ இங்கேருந்து முஸ்லீம் போனாங்க. அப்போ ஒரே லெவலில் தானே இருக்கணும். அது இங்கே கம்மியாக போனாங்க. அதாவது இங்கேருந்து போனவங்க நம்ம யார் நம்ம போனோமா, அந்த சொத்து பத்து உள்ள வந்தால் இருந்துக்கிறவானே தவிர, இதை விட்டுட்டு போய் நம்ம அனாதையாக கிடக்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம். அந்த வங்காளத்தில் உள்ளவனுக்கு அவனுக்கு வீடு வாசலாம் இருக்குது, அவன் பிரிஞ்சுக்கிட்டதுனால எந்த இழப்பும் இல்லை. அறுத்து கொடுத்தாலும் அவன் வீடு அங்கே இருக்குது, அவன் வளர்ந்த இடம் அங்கே இருக்குதுன்னு அப்படி போயிடுது. நம்மளாம் மெனக்கட்டெலாம் போகலை, நம்ம சின்ன நம்பர்லாம் நம்ம நெஞ்சோம் போனோம். ஏன்னா இது மதச்சார்பு உள்ள நாடுன்னு அறிவிக்கலை. நல்லபடியாக அவங்கள வச்சுக்கிறோம், நீங்கள் போகாதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அது மாதிரியாக வந்து முஸ்லீம்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்தாங்க, அந்தஸ்து கொடுத்தாங்க. நம்மளை திருப்திப்படுத்துகிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் காந்தி போன்றவர்கள்லாம் இருந்து செஞ்சதுனால நமக்கு அச்சம் வரலை. அவன் மதத்தின் பேரில் ஒரு நாட்டை உண்டாக்கும் பொழுது இவங்களுக்கு அச்சம் வருது. அது மதச்சார்பு உள்ள நாடு பாகிஸ்தான், முஸ்லீம் நாடு. இது வந்து மதச்சார்பு அற்ற நாடு. அதனால் நம்ம எல்லோரும் தங்கிட்டோம். எந்த மதத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இருந்துருவோம். இந்து நாடுன்னு அறிவிச்சா நம்மளும் போயிருப்போம். அவன் முஸ்லீம் நாடுன்னு அறிவித்த மாதிரி, இலங்கை வந்து புத்த நாடு அறிவித்த மாதிரி, அந்த மாதிரி இது வந்து இஸ்லாம் நாடு அறிவித்த மாதிரி, இந்த நாடு நம்ம அங்கே போயிருப்போம்னு சொல்லுறீங்க. ஆமாம், போயிருப்போம். இது மதச்சார்பு நாடுனால எல்லாரும் இங்கே எல்லாரும் தங்கிட்டோம். அதனால் நம்மளும் ஜாஸ்தி போகலை, அவங்க ஜாஸ்தி வந்துட்டாங்க. அப்போ ஜனத்தொகை குறைந்ததுக்கு இதில் எதில் சரி அப்படி இருந்தால் எங்கள் ரோல் இதில் என்ன இருக்குது? இதில் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது? நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தோமா? நாங்கள் தான் அழைச்சோமா? நாங்கள் தான் வாசலில் திறந்து விட்டோமா? அல்ல, கொடுமையே படுத்தினா கூட பங்களாதேஷில் அவன் செஞ்சதுக்கு நாங்கள் இப்படி பொறுப்பாளியாகவும் அப்படி ஒன்று கொடுமைப்படுத்தலை. அப்போ குடும்பப்படுத்தி இருந்தா கூட இங்க உள்ள முஸ்லீம் நாங்கள் வேணான்னு தானே. உலகத்துல எந்த மூலையில ஒரு இஸ்லாமியர் வந்து ஏதாவது செஞ்சாலும் உங்கள்ட்ட தானே கேள்வி கேட்போம். நாங்கள் அமெரிக்கால ஒரு முஸ்லீம் பண்ணா அமெரிக்க முஸ்லீம் கேட்க முடியாது, இங்க இருக்க முஸ்லீம் தான் நாங்கள் டார்ச்சர் சொல்லி போய் சொல்லி கேட்போம். ஆமா, எப்ப கேட்கலாம்னு கேட்டா நாங்கள் ஆதரிச்சா கேட்கலாம். நாங்கள் அதை ஆதரிச்சு பேசினால் கேட்கலாம். நாங்கள் எதிர்த்தால் எப்படி கேட்பீங்க? உங்களோட சேர்ந்து நாங்களும் கண்டிச்சா எங்களுக்கு தேவை. நீங்க கலவரம் எந்த ஊர்ல எந்த நாட்டுல எவன் நடந்தாலும் கலவரம் உங்களை கொண்டு வச்சிருக்கான் பாரு. எனக்கு யார அதெல்லாம் கிடையாது, கொண்டு வச்சிருக்கான் பத்தியா பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டிய. நம்ம நான் கண்டிக்கிறோம், உன்னோட சேர்ந்து நானும் கண்டிக்கிறோம், ஒன்னும் யோசிக்காத. நீங்க தான் எந்த ஊர்ல இருந்தாலும் அண்ணன் தம்பி சொல்றீங்கல்ல. ஆமா, அண்ணன் தம்பியா தான் இருக்கிறப்போ இல்ல. அதாவது ஒரு நாட்டுல ஒரு முஸ்லீம் அடிபட்டாக்கா சரி, இது அண்ணன் தம்பி சொல்றீங்க, நானும் கை காலன்னு ரொம்ப அதுக்காக வருத்தப்படுது, கண்ணு வருத்தப்படுதுன்னு சொல்லும் போது இதுக்கு நீங்க பதில் சொல்லி கடமை போட்டுருக்கீங்க. சொல்லித்தானே ஆகணும், இல்லை சொல்லத்தானே செய்யறோம், சொல்லாமையா இருக்கிறோம், அழகா சொல்றோம். எங்களுக்கு இல்லை சம்பந்தம் இல்லை, அந்த கூடவும் இல்லை. பங்களாதேஷில் உள்ள எல்லாம் மதம் மாறி போயிடல கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கும் போகலாம், பாகிஸ்தானுக்கும் போய்க்கு குடியுரிமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னு ஒரு கட்டம் வச்சுருந்தாங்க. ரெண்டு பேர் எல்லாம் என்ன எல்லாமே 1935 ஒரு சட்டம். 35 யார் காலம்? பிரிட்டிஷ் காலம். பிரிட்டிஷ் காலத்தில் அவன் இப்போ கிரவுண்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெலாம் இந்தியர்னு இருக்குது. அந்த வகையில் அவனும் இந்தியன் தான். அதனால என்ன ஆகிறான்னு கேட்டால், நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். 1935 சட்ட பிரகாரம் பழைய இந்தியாவில் இருந்திருக்கிறேன், இப்போ பாகிஸ்தானில் இருந்துட்டு போகுது, பழைய இந்தியாவில் இருந்திருக்கேன், பழைய இந்தியாவில் இருந்தவன்லாம் வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அந்த சட்டத்தெல்லாம் மேற்கோள் காட்டியே கொண்டு வந்திருக்கிறாங்க 35 சட்டப்படி. அதனால் வந்து பங்களாதேஷில் குறைஞ்சது மட்டும் உண்மை, பாகிஸ்தானில் குறையவே இல்லை. இப்போ கூட நேற்று என்ன நடந்திருக்கு பாகிஸ்தானில், இந்துக்கள்லாம் திரண்டு இந்த வருஷம் நாங்கள் ஹோலி கொண்டாட மாட்டோம், இவ்வளோ பெரிய அநியாயம் டெல்லியில் செஞ்சுருக்கிறாங்க, டெல்லியில் செஞ்ச இந்துத்துவாவுடைய கலவரத்தை கண்டித்து நேற்று இந்து மக்கள் பாகிஸ்தானில் உள்ளவங்கள்லாம் திரண்டு இதை கண்டிக்கிறாங்க. இந்தியாவை அங்கே இந்துக்கள் எப்படி நடத்தப்படுறாங்கிறது ஆதாரம், அவங்க கண்டிக்கிறாங்க. இங்கே உள்ள இந்துத்துவ காவிகளை, இங்கே உள்ள அரசை கண்டிக்கிறாங்க. நீங்கள் தான் கிளப்பி விட்டுருப்பீங்க போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லி. அப்போ கிளப்பி விட்டு நீங்கள் இங்கே கிளப்பி விடுங்க பார்ப்போம், எங்களை எப்படி கிளப்ப முடியுங்க? ஒரு மதத்தின் பேரில் ஒரு திரண்டிருக்கிற கூட்டம் வந்து இப்போ இந்துத்துவாவில் சேர்ந்து முஸ்லீமை கிளப்புனா கிளப்ப முடியுமா?
நம்ம இதில் அப்படி போக மாட்டாங்க. சிறுபான்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. இது பாகிஸ்தான்லேயே மதச்சார்பு உள்ள நாடாக இருந்தாலும் எல்லா மதத்தினுடைய உரிமையை நாங்கள் வந்து சமமாக நடத்துவோண்டு அப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரும் போக மாட்டேன். என்ன பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. அவன் சும்மா இருந்துட்டு போயிடலாம். உங்களை கண்டித்து ஹோலி பண்டிகை கொண்டாட மாட்டோம்னு சொல்கிற அளவுக்கு ஏன் வர்றான்? இப்போ ஹோலி வருதுல்ல, நாங்கள் ஹோலி இந்த வருஷம் கொண்டாடலை, இந்த இந்துத்துவா செஞ்சது எங்களை பாதிக்குது, நாங்களும் அந்த சோகத்தில் பங்கு கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஹோலி பண்டிகை கொண்டாடமுன்னே முந்தா நாள் பெரிய ஊர்வலம் இந்துக்கள் பகுதியில். அப்போ இதுதான் அங்கே உள்ள நிலைமையாக இருக்குது. எந்த ஒரு இது பாதிப்பும் இல்லை. சும்மா அதை சொல்லி இப்படி மிகைப்படுத்தி நான் அதெல்லாம் தாண்டி நாங்கள் இருக்கிறேன். பாகிஸ்தானில் கொடுமையே படுத்துட்டேன். அந்த கொடுமையை நாங்கள் ஆதரிக்கிறோமா? நான் படுத்திருந்தால் கூட நாங்கள் முதல் கண்டிப்பாக அதை. இன்னும் சொல்ல போனால் கோயிலை கூட இந்த பாபர் மசீத் வச்சவன சில கோயில்களை பிடிச்சு விட்டாங்க முஸ்லீமில் சில பேர். அங்கே உள்ள அரசாங்கம் என்ன பண்ணுது? அரசு செலவில் கோயிலை கட்டி கொடுக்குது, இடித்தவனை கைது பண்ணி வழக்கு போடுது. அதான் நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம். அப்படி நடக்கல. அவங்க பாபர் மசூதி இடிக்கும் போது பாகிஸ்தானி இஸ்லாமியர்கள் இந்து கோயில் உடைக்கிறாங்க. அதை அரசே கட்டி கொடுத்துருச்சு. அரசே கட்டி கொடுத்து இவங்களை கைது பண்ணி வழக்கு போட்டுச்சு. அப்படிதான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த இவங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை அவங்களுக்கு கிடையாது. அதில் இவர்கிட்ட அறவே கிடையாது. இப்போ இருக்கிற பிரதமர்கிட்ட, பாகிஸ்தான் பிரதமர். ஆமாம் ஆமாம். நீங்கள் அப்படிலாம் சொல்லி எது நடந்தாலும் நாங்கள் பாகிஸ்தான் தான் காட்டுவோம். அப்படி தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோம்.